हाय फ्रेंड्स, विनूस लॉक ना पेस इनकी वीटल मंगा कुलंबु अदान अब मल्लितूल मिगायतूल तेंगाय नल परियम तक्काली मंगाय पचमिगाय करवपिल्लै कड़ाय स्टवल वे नल ऊतन नल ऊतन एण ना का ना काम ना काट ना काम कड़ग वंद कुछ पड़नों कड़ग पड़नों इत ना पुरी वर्द நல்ல பொரியுது நல்ல பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வதக்கினா நல்லா இன்னும் நல்லா சீக்கிரத்தில் வதங்கும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதுல வேறு எந்த ஜாமானும் சேர்க்கக்கூடாது. வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வைக்கணும். அப்புறம் மிளகாய்த்தூள் போடணும், மல்லித்தூள் போடணும். போட்டு தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காயை போடணும். சில பேர் பாலு கூட புளிவாங்க, பாலும் புளிஞ்சிக்கலாம், இல்லைன்னா வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றணும். நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வர மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். அப்புறம் முதல்ல வதக்கிறப்ப கொஞ்சம்தான் உப்பு போடுவோம். இப்போ தேவையான அளவு நான் கொஞ்சம் கூட உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் மாங்காயை போட்டுறணும். அதில் மாங்காய் நல்லா கொதித்து வேகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு இளந்தப்பள் அளவு ஒரு வெல்லம் போடணும். போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு மாங்காய் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.